ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் டிவி தமிழ் இந்த வீடியோல மகா சிவராத்திரி என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி ஆன்மீக அன்பர்களுக்கு முக்கியமான நாள் இந்த ஆண்டு மார்ச் நான்காம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து சிவநாமத்தை உச்சரிப்பது பக்தர்களின் வழக்கம் வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்க மகா சிவராத்திரி அன்று மட்டும் இரவில் கண் விழித்திருக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்கள் மகா சிவராத்திரி இரவு என்பது நிலவின் சுழற்சி கணக்கில் ஒரு மாதத்தின் பதினான்காவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் சிவராத்திரி இதுதான் அந்த மாதத்திலேயே மிகவும் இருளான நாள் ஒரு வருடத்தில் வரும் பனிரெண்டு சிவராத்திரிகளில் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மற்ற சிவராத்திரிகளை விட சக்தி வாய்ந்தது இதுதான் மகா சிவராத்திரி என்று வழங்கப்படுகிறது மகா சிவராத்திரி தினத்தன்று இருக்கக்கூடிய கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே உங்கள் உயிர் சக்தியை மேல் நோக்கி எழும்ப அதனால் அன்றிரவு முழுவதும் ஒருவர் விழிப்புடன் முதுகு தண்டை நேர்நிலையில் வைத்திருந்தால் அவருக்குள் இயற்கையாகவே சக்தி மேல் நோக்கி நகர்ந்திடும் பல யோகிகள் முனிவர்கள் இந்நாளை பயன்படுத்தி முக்தி அடைந்திருக்கிறார்கள் யோக கலாச்சாரத்தில் சிவனை கடவுளாக பார்ப்பதில்லை அவரை ஆதி யோகியாக யோக பாரம்பரியங்களை நமக்கு வழங்கிய ஆதி குருவாகவே ஆராதிக்கின்றனர் சிவா என்றால் எது இல்லையோ அது உங்களில் நான் என்ற சுவடின்றி அங்கே சிவன் குடியிருக்க நீங்கள் வழி செய்தால் வாழ்வை முற்றிலும் ஒரு புதிய கோணத்தில் என்றும் இல்லா தெளிவுடன் காண முடியும் வெறும் கண் விழித்திருக்கும் ஒரு நாளாக இல்லாமல் அதிதீவிர விழிப்புணர்வும் உயிரோட்டமும் உங்களுக்குள் ஊற்றெடுக்கும் நாளாக இது அமைந்திட வேண்டும் இயற்கையே வழங்கும் இந்த இணையில்லா வரத்தை நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டும் என்பதே சிவராத்திரியின் தாத்பரியம் சிவபெருமானை வழிபடுவதில் முக்கியமான முக்தியை தரும் விரதம் மகா சிவராத்திரி விரதம் அன்று இரவு முழுவதும் சிவாலய பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறும் பஞ்சாட்சர மந்திரம் ஒழிக்கும் சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு சிவனின் இட வீற்றிருக்கும் அம்பிகையும் அருள் புரிகிறாள் சிவபெருமான் லிங்கத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்ற நாளே சிவராத்திரி பிரம்மதேவனும் திருமாலும் தங்களில் யார் பெரியவர் என்று தெரிந்து கொள்வதற்காக ஈசனின் அடி முடிகளை தேடினர் அவர்கள் இருவருக்கும் எட்டாமல் அண்ணாமலையார் அருள் ஜோதியாக ஒளி வீசிய நாளே சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது அதில் இருந்து ஆழகால விஷம் தோன்றியது அந்த நஞ்சினை பெருமான் உண்டு உலகை காத்து அருளினார் சதுர்த்தசி அன்று தேவர்கள் பூஜை செய்து அர்ச்சித்து வழிபட்டனர் அந்த நாளே சிவராத்திரி என்று சொல்பவர்களும் உண்டு ஒரு காலத்தில் உலகம் அழிந்து யாவும் சிவபெருமானிடம் ஒடுங்கியது அந்த காரம் சூழ்ந்த அந்த இருளில் பார்வதி சிவபெருமானை ஆகாமங்களில் கூறியுள்ளபடி நான்கு காலம் வழிபட்டாள் அவ்வாறு அவளால் வழிபட்டதன் நினைவாக தொடர்ந்து சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த இருளில் பார்வதி தேவி பரமனை நோக்கி இந்நாளில் நான் எவ்வாறு வழிபட்டேனோ அப்படியே வழிபடுவோருக்கு இப்பிறவியில் செல்வமும் மறுபிறவியில் சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் பரமசிவனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் பாலித்தார் அதன்படியே அன்று முதல் சிவராத்திரி சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது மகா சிவராத்திரி என்று இரவில் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷம் விலகும் சிவலோக பதவி கிட்டும் காசியில் முக்தியடைந்த பலன் கிடைக்கும் சகல செல்வங்களும் நிறைந்த மங்கள வாழ்வும் உண்டாகும் என சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்ய வேண்டும் முடியாதவர்கள் சிவாலயங்களுக்கு சென்று நான்கு காலங்களிலும் நடைபெறும் விசேஷ பூஜை அபிஷேகங்களை கண்டுகளிக்கலாம் பால் தயிர் நெய் தேன் பூஜை பொருட்களை கொடுக்கலாம் அன்று முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் நான்கு சாம பூ பூஜைகளில் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் நடைபெறும் சிவ பூஜையே தலை சிறந்தது இது லிங்கோற்பவ காலம் விஸ்வரூப தரிசன நேரம் உருவமற்ற சிவன் உருவம் பெற்று லிங்கோற்பவ மூர்த்தியாக லிங்கத்திலே திருக்காட்சி தரும் புனிதமான நேரம் இதுவே பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனின் மூடி அடிகளை காண முயலும் தோற்றம் அப்போது புலனாகிறது சிவ தரிசனம் கிடைக்கிறது மும்மூர்த்திகளும் அங்கே தரிசனம் தருவதால் அவர்களின் பேரருளும் பக்தர்களுக்கு கிடைக்கும் சிவராத்திரி தினத்தன்று முழு உபவாசத்தை கடைபிடிப்பதால் எம்பெருமான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதுடன் மகிழ்ச்சியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளிப்பார் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது சிவராத்திரி நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் தண்ணீர் பால் பழங்களை உண்ணலாம் மகா சிவராத்திரி விரதத்தை முறைப்படி செய்பவர்கள் முக்தியை எய்துவர் இந்த விரதத்தை இருபத்தி நான்கு ஆண்டுகள் செய்து வர வேண்டும் அவ்வாறு முடியாதவர்கள் பனிரெண்டு ஆண்டுகளாவது தொடர்ந்து அனுஷ்டிக்க வேண்டும் இதனால் விரதம் இருப்பவர்கள் முக்தியை அவர்களின் சந்ததியில் இருபத்தி ஓரு தலைமுறையினருக்கு கூட பலன் கிட்டும் ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் பெற்ற சிவராத்திரியின் மகிமைகள் இவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வேல் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி